ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் இந்த சேனல் மூலயமா உங்கள் எல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு பியூட்டி டிப்ஸோடு தான் வந்திருக்கேன், ஒரு எக்ஸ்பர்ட்டோடு தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ரொம்ப தேங்க்யூ. ஹலோ மேம், வெல்கம் டு மை சேனல். மேம் வெல்கம். நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பியூட்டி டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஈஸி, ரொம்ப ஈஸி. எல்லாமே வந்து பியூட்டி பார்லருக்கெலாம் போகணும், அந்த ப்ளீச்சிங் பண்ணணும். இப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை வெளியில் போகிறவங்க ஃபேஸ் வந்து எப்போ பளிச்சுன்னு, உங்கள் ஃபேஸ் எப்போ பளிச்சுன்னு இருக்கணும்னா, நான் ஒரு ஈஸியான டிப்ஸில் ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச தோசை மாவு. தோசை மாவா? தோசை மாவில் என்னங்க ப்ளீச்சிங் ஏஜென்ட்? சூப்பராக இருக்கும். தோசை மாவு, இட்லி மாவு எதுனாலும் ஓகே தான். அந்த மாவு வந்து உடனே எடுத்துக்கோங்க. வீட்டில் இப்போ உடனே ஃபேஸ் பண்ணால் ஃபேஸை முதல்ல கழுவிக்கோங்க. கழுவிட்டு கொஞ்சம் போதும், ரொம்ப எடுக்காதீங்க. நாங்கள் எடுத்து வச்சு செய்கிறோம், பாட்டிக்கு தெரியாமல் பண்ணுறோம். பாட்டி திட்ட போகிறாங்க எங்களை, அதனால் கொஞ்சமாக எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அதை மூடி வச்சுருவோம். எல்லாம் பாட்டி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, அதனால் மூடி வச்சுட்டு நான் எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். சரி, இதை இந்த டிப்ஸ் வந்து உங்கள் பியூட்டிஷியன் கிளாஸை சொல்லி கொடுத்தாங்க அப்படி தானே? ஆமாம், அந்த டிப்ஸ் வந்து எங்கள் பியூட்டிஷியன் கிளாஸில் வந்து நான் படித்தது தான் இது. இது வந்து என்னை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன இருக்குது, நம்ம வெறும் அரிசியும் உளுந்தும் தான் இருக்குது. இந்த உளுந்து இன்னொன்று வந்து என்ன, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கண் கருவளையம் போகிறதுக்கு வந்து இந்த உளுந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருவளையம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ இந்த மாவை எடுத்துக்கணும். முதல்ல ஃபேஸை வந்து இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத மேலே சொல்கிறேன். ஃபேஸை வந்து மேலே சோப்பு போட்டு கழுவிக்கோங்க. ஏதோ என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு கழுவிக்கோங்க. ரெண்டாவது, இந்த மாவை எடுத்து மூஞ்சில் ஃபுல்லும் இந்த பாருங்கள் இதேமாரி ரப் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர், ஆ சர்க்குலர் மோஷனில் தான் மசாஜ் பண்ணணும். இப்படி மாவை கொஞ்சம் எடுத்து எல்லா கை ஃபுல்லும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். எல்லா இடமும் நல்ல உங்களோட ஸ்கின் டான், அதாவது சன் டான் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம வந்து, ஆமாம் இது வந்து நல்லா வந்து பரு இருக்கிற ஸ்கின்னுக்கோ, எது நான் எந்த ஸ்கின்னுக்கு போட்டாலுமே நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஸ்கின்னில் வந்து நல்லா இப்படி ரப் பண்ணோடனே அதை ரப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. நல்லா ரப் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து 15 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு, சோப்பு எதுவுமே போடக்கூடாது, வெறுமனை வாஷ் பண்ணாலே ஃபேஸ் வந்து அவ்வளோ பளிச்சின்னு நல்லா பிரைட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி இன்னொரு டிப்ஸ் என்ன வந்து, பார்லரில் போய் ப்ளீச் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க சொன்ன நம்பலை, சரி இவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபேஸில் இப்போ தான் போட்டு முடிச்சு வந்தேன். நிஜமான ஆசம், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று பாருங்கள், இன்னொரு டிப்ஸ் இதில் என்னென்னா, நீங்கள் இப்போ தோசைக்கு அரைக்கும் போது முதல்ல அரிசி போட்டிங்கன்னா அந்த அரிசியை வந்து எடுத்து அதை வந்து ஸ்க்ரப்பு மாதிரி நல்ல அரிசி நல்லா அரைஞ்ச பிறகு அதை மட்டும் எடுத்து ஸ்க்ரப்பு மாதிரி எல்லா இடத்துலையும் மூஞ்சில் பூரா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அதை கழுவிட்டு உளுந்து அரைக்கும் போது அந்த உளுந்து மாவை எடுத்து பேக் மாதிரி போடுங்க. இது போடும்போது ரொம்ப அவ்வளோ ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லணும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பெனிஃபிட் அண்ட் ரிசல்ட்டை வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.